கூடியது பார்ட் நம்பர் 112 எக்ஸாம்பிள் 3.2. அதை பார்க்கறதுக்கு முதல்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்குறோம். எக்ஸசைஸ் 3.2க்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்குறோம். யூ ஆர் கிவன் சி இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் என் அவுட்புட் எக்ஸ். ஒரு அவுட்புட் எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு ஏற்படக்கூடிய அந்த செலவு, அந்த காஸ்ட் வந்து சி அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ அதனுடைய மார்ஜினல் காஸ்ட்டை டிசி பை டிஎக்ஸ். டிசி பை டிஎக்ஸ்னால் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இன்டகிரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு தெரியும். அப்போ சி வேணும்னா இதை அப்படியே இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இப்போ நமக்கு இதை விட இது தான் நமக்கு அவசியம். ஏன்னா இந்த சாப்டரில் ஃபுல்லாக நம்ம பார்க்கக்கூடியது இன்டகிரேஷன். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ப்ளஸ் கே. கே அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா அந்த டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டு. ஸோ சி பை எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் யூ ஆர் கிவன் த மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன், மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ் ஷூஸ். எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷூஸை மேனுஃபேக்சர் பண்ண நமக்கு ஆகக்கூடிய அந்த செலவு, அந்த உற்பத்தி செலவு, அதனுடைய மார்ஜினல் காஸ்ட் வந்து 6 + 10x - 6x². ஒரு பேரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 12 ரூபீஸ் ஆகுது. அப்போ அதனுடைய டோட்டல் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்னா இந்த ஃபார்முலா ஏசி ஈக்குவல் டு சி பை எக்ஸு. டோட்டல் அப்படின்னா இந்த காஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த வேர்டை நல்லா பார்க்கணும். மார்ஜினல் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறப்போ இதை வந்து நீ எம்சி அப்படின்னு நம்ம ஏற்கனவே நோட் பண்ணிடணும். இந்த கொஸ்டின் படிக்கிறப்பவே இதை அண்டர்லைன் பண்ணி மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி எம்சின்னு எழுதுக்கணும். வெறும் காஸ்ட் சி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணக்கூடாது. இதுதான் சி, இது வந்து நமக்கு சி. பட் இங்கே அந்த வேர்டு மார்ஜினல் அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எம்சின்னு நோட் பண்ணிக்கணும். அப்போ சி என்ன, நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா சி ஈக்குவல் டு எம்சி டிஎக்ஸ் ப்ளஸ் கே. ஸோ சி ஈக்குவல் டு எம்சி டிஎக்ஸ் ப்ளஸ் கே. அந்த எம்சியை சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மோஸ்ட்டாக எல்லா ஃபார்முலாக்கும் எல்லா டேர்முக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், எந்த டேர்முமே இல்லை அப்படின்னு வந்ததுன்னா இதனுடைய ஆன்சர் என்ன, சப்போஸ் கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு வச்சுட்டோம்னா கேஎஸ். அதை வச்சு தான் ஆஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, டைரெக்டாகவே இப்படி ஆன்சர் போயிடலாம். ப்ளஸ் கே வந்து மறக்காமல் நீ கண்டுபிடிக்கணும். இந்த கே வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த கிவன் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்ம கே வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுலேருந்து நம்ம கே வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சிங்கிற இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு இது வந்து சி, இந்த ஃபைனலாக வரக்கூடியது சி. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இங்கே என்னென்ன ஆரம்பிச்சிருக்கிறோம், சி அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணியிருக்கு. சியும் கொஸ்டினில் கொடுத்துருக்கு, எக்ஸ் வேல்யூவும் கொடுத்துருக்கு. ரெண்டையும் நீ அப்படியே ஜஸ்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கே வேல்யூ வந்து -4 அப்படின்ட்டுருக்கு. ஸோ கண்டுபிடிச்ச கே எடுத்து நம்ம எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இந்த இடத்துல இங்கே இருக்கு இல்லையா இந்த ஈக்குவேஷன் 1, இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா யூ ஆர் கிவன் யூ கேன் ஃபைண்ட் சி. அடுத்து நீ கொஸ்டின் நம்பர் இதில் 2 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காஸ்ட் ஃபங்க ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா ஏசி ஈக்குவல் டு சி பை எக்ஸ். இதுதான் ஆவரேஜ் காஸ்டினுடைய ஃபார்முலா. டோட்டல் அப்படின்னா நீ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இன்டெக்ரல்னு போட்டு கண்டுபிடிக்கிற இல்லையா, இது வந்து டோட்டல் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும், சமேஷன். தென் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு சி பை எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை நீ வந்து யூஸ் பண்ணணும். அப்போ சி தெரியும், எக்ஸை வந்து டிவைட் பண்ணணும். ஜஸ்ட் இதே ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 3.10. A company has determined that the marginal cost function, marginal cost function, MC கொடுத்தாச்சு. ஸோ எம்சியோட வேல்யூ இருக்குது. தென் வேர் சி இஸ் த ருபீஸ் இதெல்லாமே பார்த்துக்க. தென் அதனுடைய ஃபிக்ஸட் காஸ்ட்,
சி வேல்யூ வந்து 250 அப்படின்னு கொடுத்துருக்கு. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 15 யூனிட்ஸ்? இந்த 15 யூனிட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங்னா என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் காஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா டோட்டல் காஸ்ட். இந்த வேர்டெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். டோட்டல் காஸ்ட்னால் இந்த மாதிரி இன்டகிரல் போட்டு நீ வந்து கண்டுபிடிக்கணும். இன்டகிரல் போட்டு ஃபார்முலா என்ன? சி ஈக்குவல் டு எம்சி டிஎஃப் ப்ளஸ் அந்த கே இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். கே கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபிக்ஸட் வேல்யூ 250 அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இன்டகிரல் எம்சி டிஎஃப் ப்ளஸ் கே. ஸோ இதை அப்படியே நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு உனக்கு தெரியும். ஸோ 125 இப்போ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக, கான்ஸ்டன்ட்னா கூட என்ன வந்துடும்? எக்ஸ் வந்துடும். இது வந்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இதுக்கும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் கே ஈக்குவல் டு 250 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த கே வேல்யூவை 250 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். நான் இங்கே பிகினிங்கில் ஆக்சுவலாக இதை சின்னு சொல்லணும் இல்லையா, சி அப்படின்னு சொல்லி வராது. இங்கே கே வேல்யூ வந்து 250. அடுத்தது வந்து இந்த எக்ஸோட வேல்யூ 15, ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 15 இருக்கு இல்லையா. அப்போ இந்த எக்ஸுக்கு வந்து 15 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் ஃபைண்டிங் த டோட்டல் காஸ்ட், மொத்தமாக எவ்வளவு நமக்கு செலவாச்சு அப்படிங்கிற சொல்லி இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒன் செகண்ட் பார்த்துரு, மார்ஜினல் காஸ்ட்டு கொடுத்துருக்கு, அதிலிருந்து யூ ஆர் ஃபைண்டிங் த காஸ்ட்டு ஃபங்க்ஷன். இந்த கே வந்து ஆல்ரெடி இட் இஸ் கிவன், ஏன்னா இப்போ இந்த கே அப்படிங்கிறதே ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ தான். அந்த ஃபிக்ஸட் வேல்யூ நமக்கு 250 அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல அந்த 250 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்க. தென் இங்கே இந்த இடத்துல வந்து டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதனுடைய காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு, மொத்தம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? 15 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 15 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூ ஆர் ஃபைண்டிங் திஸ் டோட்டல் காஸ்ட். தேங்க்யூ.